தன்னுடைய விளம்பரம், அவருடைய விளம்பரம் தான் முக்கியம், மற்றவங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடாது. ஸோ அதுல இருந்து நம்ம வந்துட்டு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு முடிச்சுட்டு போறாரு அமர் பிரசாத் ரெட்டி. அவர் நிர்மல்ஜி எல்லாம் உட்காந்துட்டு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு வார்னிங் பண்ணிட்டு போறாரு. நம்ம வந்துட்டு ஒரு மேல இருக்கிறோம்னா கீழே இருக்கிறவங்களை வந்துட்டு அப்படி பாக்குற பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்க கூடாது. அவர் அண்ணாமலைஜி வந்துட்டு ஒரு சர்வாதிகார தனமா நடந்துக்கிறாரு. ஆமா ஆமாங்க, ரிசைன் பண்ணிட்டேன். அப்படியா? என்ன ஆச்சு, காரணம் ஏதாவது உண்டா? காரணங்கள் நான் ஸ்பெசிபிக் என்ன போயிட்டு, அவர் நிர்மல்ஜி வந்துட்டு கொஞ்சம் செயல்பாடு மிக்க ஒரு நல்ல தலைவர், நிதானமானவர். அந்த குணங்கள் நான் அவர்கிட்ட அண்ணாமலை அவர்கிட்ட கிடையாது. இதுதான் விஷயம். ஒரு பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் இப்ப நிர்மல்ஜி அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு தனித்தன்மை அவர்கிட்ட இல்ல. அவர் அண்ணாமலைஜி வந்துட்டு ஒரு சர்வாதிகார தனமா நடந்துக்கிறாரு. ஒரு மேடையில இருக்கிறன்னா ஒரு கீழே சேர்ல நம்ம உட்காந்துருக்கோம்னா நிர்வாகிகளா இருக்கட்டும், அவர் ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. நாங்க வந்துட்டு நான் வந்துட்டு இதுல ஷிப்பிங்லாம் இருந்துட்டு வெளிநாடு வெளி மாநிலங்கள் பல இடத்த பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக இருந்திருக்கேன், தேமுதிகல நின்று இருக்கேன். ஸோ ஒரு கட்சிக்கு புதிதா வந்தா நாங்க ஏத்துக்குவோம், பழைய ஆள்கள் வேணான்றவங்க. ஆனா புதிய ஆள்காருக்கே வந்துட்டு கரெக்டான ஒரு இது கொடுக்கல இல்லையா அவங்க. இப்ப நான் வெளியே வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு மேல இருக்கிறோம்னா கீழே இருக்கிறவங்களை வந்துட்டு அப்படி பாக்குற பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்க கூடாது. நம்மளை விட அரசியல் முதிர்வானவங்களும் இருப்பாங்க, கரெக்டுங்களா? எல்லா விதத்தையும் வெல்த், பேச்சு திறமை இருந்து எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த பார்வை அவருக்கு கிடையாது. டைரக்டா மோடிஜி கூட ஒரு நெருக்கமா இருக்குன்றத வச்சுட்டு தனி அரசியல் பண்றது வந்துட்டு கட்சிக்கும் ஒரு அந்த அளவுக்கு நல்லது இல்ல, அவருக்கும் நல்லது இல்லைன்றதுதான். சோ அதன் அடிப்படையில நீங்களே நிர்மல்ஜியை பாத்திருப்பீங்க, அவரு கொடுத்த பேட்டிகள் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு தனித்திறமை, அவருடைய இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு கூட பயணிக்கிறது தான் எங்களுக்கு நல்லது எல்லாமேன்றதுனால தான் அவர் வழியில சொல்றோம். ஏன்னா இப்ப லாஸ்ட் மீட்டிங் வந்துட்டு லாஸ்ட் மந்த்ல வந்து நடக்கும்போது காலையில இருந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு முடிச்சுட்டு போறாரு அமர் பிரசாத் ரெட்டி. அவர் நிர்மல்ஜி எல்லாம் உட்காந்துட்டு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு வார்னிங் பண்ணிட்டு போறாரு, சரிங்களா? சோ அது அந்த அளவுக்கு நல்லது இல்ல அரசியலுக்கும். அவர் வந்துட்டு கரெக்டான இன்னும் பக்குவப்படணும்னு வச்சுக்கலாம். இல்ல, வார்னிங் யாரு பண்ணிட்டு போறாரு? அவரு மொத்தம் வந்துட்டு நிர்வாகிகளை, தன்னுடைய விளம்பரம் அவருடைய விளம்பரம் தான் முக்கியம், மற்றவங்களுடைய வளர்ச்சி இருக்க கூடாது. சோ அதுல இருந்து நம்ம வந்துட்டு 20 வருஷம் மேல நான் வந்துட்டு கட்சியில வந்து பயணிச்சிட்டு இருக்கேன், அதாவது அரசியல்ல 20 வருஷம் மேல வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து நான் பயணிச்சிட்டு இருக்க ஆள் தான். சோ ஒரு முறை ரெண்டு முறை பார்த்தவே நமக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன விஷயம்ன்றது. சோ அதனாலதான்